அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஜாதகர் வந்து இவருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம லக்னம் வந்து ரிஷப லக்னம். இவர் என்ன விஷயத்துக்காக வந்திருக்காருன்னா, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். படிப்பு ஏற்கனவே வந்து ஒரு யூஜி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பு வந்து மருத்துவ படிப்பு முடிச்சிட்டாங்க. மருத்துவ மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நம்மக்கிட்ட வந்தாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு குழப்பமான ஒரு மனோபாவம் இருக்குது அப்படின்றதுக்காக வந்தாங்க. சரி, என்ன மனோபாவம், என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய மாற்றங்கள் வந்து இவருடைய லைஃப்பில் வர்றதை நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஜென்ம லக்னம் ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுக்கிர திசை புதன் புக்தி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுக்கல நான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அவங்க அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம நம்ம கொடுக்கறது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை நம்ம ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கொடுக்கல. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கரதசை புதன் புக்தி. சுக்கரன் வந்து இந்த ஜென்ம லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் இருக்காரு. சுக்கரன் வந்து ஆறாம் பாவத்தில் இருக்காரு. அது வந்து எந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஆறாம் பாவத்தில் இருக்கார் சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, இந்த ரெண்டாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் இருக்குது. அப்போ சாதகமான அமைப்பாடுன்னா சாதகமான அமைப்பு, அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் நடக்கலை அப்படின்றது தான் விஷயம் ஆக்சுவலாக. இப்போ சுக்கரதசை புதன் புக்தி, புதன் ரெண்டு அஞ்சாம் இடத்துக்குரியவன், புதன் ரெண்டு அஞ்சாம் இடத்துக்குரியன்னு சொல்லும்போது புதன் வந்து நாலாம் பாவத்தில் இருக்காரு. நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். கூட ராகுவோட சேர்ந்துருக்காரு. ராகுவோட சேர்ந்துருக்கிறது ஒன்றும் பெரிய, இந்த இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறது வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சாம் இடத்துக்குரியவன். அப்போ சுக்கரதச புதன் புக்தி இவருக்கு வந்து இந்த நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா தான் இருக்கு ஜென்ம லக்னத்தை வைத்து பார்க்கும்போது. ஆனா நம்ம அந்த ஜென்ம லக்னத்தை வைத்து பார்க்கும்போது சுக்கரதச புதன் புக்தி நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்கு, ஆனா இவருக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ வந்து பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். நிறைய குழப்பங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த படிப்பை வந்து குவிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ இவருடைய மேற்படிப்பு அப்படின்ற விஷயம் வந்து பிராக்டிக்கலோட சேர்ந்த மாதிரி வரும். பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்றது வந்து இப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ மேற்படிப்பு அப்படின்னு சொல்றது இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களால வேலைக்கு போக முடியல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, வேலைக்கு போய் படிக்க முடியல அப்படின்றது தான். அதனால்தான் இவங்க வந்து அந்த படிப்பையை மேற்படிப்பையை வந்து குவிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கேள்விகள் எல்லாமே வருதா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும், ஜென்ம லக்னத்தை வைத்து பார்க்கும்போது வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம லக்னத்தை பார்த்து பார்க்கும்போது வரல. ஏன்னா ரெண்டு அஞ்சாம் இடத்துக்குரியவன் நல்லது தான் பண்ணுவார் இந்த ஜாதகத்துக்கு. ஓகேங்களா? ரெண்டு அஞ்சாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்காரு, நல்லது தான் பண்ணணும், ஆனால் அது நடக்கலை. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு அஞ்சாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேவரபிளான பொசிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஜென்ம லக்னத்தை வைத்து கனெக்ட் பண்ணும்போது வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ இவருக்கு போயிட்டு இருக்கிறது மக நட்சத்திரம் மூன்றாம் பாதம், ஏபி லக்னம். மக நட்சத்திரத்தை மூன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக நட்சத்திராதிபதிங்க இருக்காரு, ஏபி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு. ஏழாம் இடம்னு சொல்லும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து இங்கிருந்து எண்ணும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் இடத்துல இருக்கு கேது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு. இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்கு வந்து சரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப போயிட்டு இருக்கிற இந்த மக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் எவ்வளவு நாள் வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா, அக்டோபர் 2023 வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, மூன்றாம் பாதம் முடிஞ்சு நான்காம் பாதம் வரும்போது, இந்த ஏல்பி முறைப்படி பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் நான்காம் பாதம் வரும்போது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா, மக நட்சத்திரம் நான்காம் பாதம் வரும்போது மிகவும் சாதகமான அமைப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு நட்சத்திர புள்ளிக்கும் ஒரு கணக்கீடு இருக்கு. இப்போ மக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் முடிஞ்சு நான்காம் பாதம் வரும்போது ரொம்ப ஃபேவரபுளான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் இந்த ஜாதகருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இப்ப தடைகள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2023 நீங்க வந்து நாம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற விஷயம் வந்து ஏழ்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்குரியவன். பத்தாம் இடம் அப்படின்னு சுக்கரன் பத்தாம் இடத்துக்குரியவன் எங்க இருக்காரு? ஏழ்பி லக்னம் மூணாம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேவரபுளா இல்ல. நான் என்ன சொன்ன, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த வேலைக்கு மட்டும் போகாம நம்ம வந்து இங்க குவிட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னேன். நான் சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பரிகாரங்கள் சொல்லி போகும்போது இந்த சுக்கரன் வந்து ஏல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்குரியவன் ஏல்பி லக்னத்துக்கு மூணாம் பாகத்தில் இருக்கும்போது அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ அவங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்போ இதை நிறுத்திட்டு நீங்க படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இதை நிறுத்திட்டாங்க, அவங்க நிறுத்திட்டு இப்போ படிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணும்போது அது வந்து இவங்களுக்கு ஃபேவரபிளாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ அக்டோபர் 2023 அப்புறம் வந்து இவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய தன்மை தான் இந்த ஜாதகத்துக்கு வருது. ஓகேங்களா? ஏல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அங்கிருந்து ஏல்பி லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ அவருக்கு சுச்சுவேஷன் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளா இல்லை அப்படின்னு தான் முக்கியம். இந்த அக்டோபர் 2023 அப்புறம் வந்து இவங்க லைஃப் மாறக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கேது இவங்க நினைக்கிறதுக்கும் இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இவங்க நினைவுக்கும் அது கோயின்சைட் ஆகல அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? கோயின்சைட் ஆகாதனாலதான் அந்த பிரச்சனைகள் வந்து இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேதுவும் சூரியனும் வந்து 6-8 இருக்கிறது அந்த அளவுக்கு ஃபேவரபுளா இல்லை அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? மற்றபடி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர நட்சத்திரம் 3 முடிஞ்சு மகர நட்சத்திரம் 4 தொடங்கும் போது அக்டோபர் 2023 மேல இவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும் அப்படின்னா ஃபேவரபுளா இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது தசாபுக்தி அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கர தசை புதன் புக்தி ஃபேவரபுளாக தான் இருக்கணும்னு வருது. ஆனால் ஏபி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆய்வுகள் நம்ம வந்து கிளீனாக பண்ண முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏபி லக்னத்துக்கு 8 இடத்துல சந்திரன் இருக்கிற அமைப்பு வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளா இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மகர நட்சத்திரம் 3 பாதம் முடிஞ்சு மகர நட்சத்திரம் 4 பாதம் வரும்போது நல்ல ஃபேவரபுளான ஒரு பொசிஷனை கொடுக்கும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ஏபி லக்னம் வந்து அந்த மகர நட்சத்திரம் 3 மகர நட்சத்திரம் 4 நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தான் வந்து அக்ஷய லக்ன பத்தியத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்றத பதிவு பண்ணிக்கொண்டு இந்த ஜாதகருடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்த வருஷமே மாறக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ற ஒரு ஆய்வு மனப்பாடவையோட தான் இந்த ஜாதகத்தை பதிவிட்டிருக்கிறேன். அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுக்கல, கொடுக்க கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம கொடுக்கல. நன்றி, வணக்கம்.